அஸ்லாமு அலைக்கம் எவ்ரிவான். லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஜப்பான் பியூட்டி கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம், அது தார்மாராக செல்ல ஆகிடுச்சு. ஸோ அதுக்காகவே அதை ஈடுகட்டுற மாதிரி இந்த கலெக்ஷன்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். இது இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து அப்பப்போ ஒன்று ரெண்டு வரும், ஒரு நாலஞ்சு சரிக்கு மேலே அதிகமாக வந்ததே கிடையாது. ஆனால் இப்போது இந்த டைப்பு கிட்டத்தட்ட 100 சரீஸ் இருக்குங்க. இது ஃபுல்லாக 100 சாரீஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம். பயங்கரமாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், கேட்லாக் பீசஸ் தான். ஓகேங்களா, செம்மையாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி கிளிட்டரும் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இது வந்து நம்ம ஜென்ரலாக வந்து 550 தான் நம்ம கொடுத்துக்கிட்டுருந்தோம். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு வெறும் 500 கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கு எத்தனை எடுக்கணும் எல்லா டீட்டெயிலுமே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஆஃபரில் போடுறது தான். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் கேட்லாக் பேக்கில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த மாடல் எல்லாமே. ஸோ 100 சாரீஸ் இருக்குது. ஸோ நம்ம குயிக்காகவே பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வேணுன்றதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கலர் மட்டும் பாருங்கள், ஏன்னா ஆல்ரெடி கேட்லாக் கொடுத்துருக்கோம். ஸோ கேட்லாக் பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது. மூணுமே ஒரே மாதிரியான கலர் தான். டிசைன் பாருங்கள், கலர் பாருங்கள், செம்மையாக இருக்கல. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் எடுக்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ஏதாவது மாடல் கிடச்சா நல்லா இருக்குமே, அதுவும் ஆஃபரில் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபைனலாக எனக்கு கிடச்சிருச்சு. ரியல் ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, 700. நான் உங்களுக்கு வெறும் 500 தர்றேன். நீங்கள் வந்து செல் பண்ணுறப்போ ஒரு 650 தான் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு கம்மியான ரேட்லையெல்லாம் கொடுத்துடாதீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலில் போய் விட்டுரும். இப்போ இல்லை, இதுக்கப்புறம் நம்ம ஒரு கலெக்ஷன்ஸ் இது மாதிரி ஃபுல்லாக எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த மாதிரி நேரங்களில் 620 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் நம்ம செல் பண்ணுற மாதிரி வரும். அந்த டைமில் இது நான் 660 சொல்கிறப்போ நீங்களே இதை 600 தான் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, இது வந்து நான் சும்மா போட்டிருக்கேன், ஒரிஜினல் ப்ரைஸ் கிடையாது, சும்மா போட்டது தான். லோக்கலில் வாங்கணுமே. இப்போ நான் உங்களுக்கு மட்டும்தான் 500 தர்றேன், லோக்கல்லாம் 600. ஓகேங்களா, ஏன்னா ஆன்லைன் தான் நம்ம மெயினாக போட்டுக்கிட்டுருக்கோம். லோக்கலில் விற்கும்போது நான் இந்த மாதிரியான ப்ரைஸ் தான் கொடுக்கணும், அதாவது 600 இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அதுக்கு குறைஞ்சு நான் கொடுக்கும்போது நாளை பின்னே ஒரிஜினல் ப்ரைஸ்க்கு வரும்போது என்னால் அதை செல் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் தயவு செஞ்சு நல்ல ரேட்டுக்கு கொடுங்க, ரேட்டு கம்மியாக வச்சிடாதீங்க. என்னோட ரிக்வஸ்ட் இதுதான். நல்லா இருக்குல்ல, கேட்லாக் கூட பார்த்தா என்னடா தெரியும், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு தெரியுது ஓப்பன் பண்ணி தான் காமிக்கணும், ஆனால் என்ன பண்ணுறது, 100 சாரி இருக்கிற இடத்துல நான் 100 அப்படி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறதா இருந்தால் எவ்வளோ நேரம் போகணும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா மக்கள் இப்போவே வந்து ஃபுல்லாக பார்க்குறதில்ல, அப்பப்போ ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வியூவிலே நான் காமிச்சிடுறது. இதுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஏதோ பார்ப்பீங்க. மற்றபடி வந்து நீங்கள் ஃபுல்லாக நான் எப்போதும் அப்டேட் பண்ணுவோம்ல, கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அந்த வி ஷேப் ஏ ஷேப் அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வந்து நான் ஃபோட்டோவாக நான் அப்டேட் பண்ணிடுறேன் நம்ம குரூப்பில். மற்றபடி நீங்கள் வந்து இதை பார்த்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதிலே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ப்ராடக்ட் இது, ஐ மீன் வந்து கலெக்ஷன்ஸ் இது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக எடுங்க, இதை பார்த்தே எடுங்க நீங்கள். ஏன்னா வந்து நம்ம கம்பெனியில் சூஸ் பண்ணும்போது இந்த மெத்தடில் தான் நம்மளும் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல லாபம் தரக்கூடிய கலெக்ஷன்ஸாகவும் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் இப்படியே பார்த்து கூட நீங்கள் எடுக்கலாம். நான் சொல்கிறது வந்து பெரிய பெரிய கடைகள் வச்சு செல் பண்ணுறவங்களுக்கு நல்லா புரியும், ஏன்னா இந்த வியூ மட்டும்தான் நாங்கள் பொதுவாகவே பார்ப்போம். பார்த்துட்டு உடனே சூஸ் பண்ணி எடுத்துருவோம், ஏன்னா பிஸ்னஸ்க்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தால் இன்னைக்கு முடிக்கிறது. சரி ஓகே, இதை ஃபுல்லாக பாருங்கள், கலர்ஸை பாருங்கள். இது வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு சில பேருக்கு வந்து 550 தான் இப்போது நான் செல் பண்ணிகிட்ருக்கேன் இதில் ஆஃபர்லேயுமே கூட. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு 500 இதை நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அப்படி இருந்து நான் கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டுமே பண்ணி கலர் மட்டுமே பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு விற்கலாம்.
ஏன்னா இப்படி ஒரு ப்ரைஸ்க்கு இந்த மாடல் மட்டும் வரவே வராது. இது ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கோம், எவ்வளவோ அப்டேட் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாடல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 100 சாரீஸ் நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் ஷோராக சொல்கிறேன், வர வாய்ப்பே கிடையாது. முடிஞ்ச அவ்வளோதான், இந்த மாடல் மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒன்று ரெண்டு வேணால் அப்பப்போ வரும், இந்த மாதிரி ஃபுல்லாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நீ இப்போவே பார்த்து எடுத்துக்கிறது மஸ்ட். ஓகேங்களா, பெஸ்ட். மொபைல் கீழே விழுந்துருச்சு. பாருங்களா, சித்ரான்றது நல்லாதான் இருக்குது. கனெக்ஷன்ஸ் பார்க்க ஸ்டோனை பாருங்கள், ஒன்றாவது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கணும், பட் நமக்கு டைம் இல்லைங்க. ஸோ கோச்சுக்காதீங்க, இந்த மெத்தட் தான் காமிக்க முடியும். மற்றபடி கிளிட்டரை பாருங்கள், சூப்பராக இருக்கும். நார்மல் கிளிட்டர் மாதிரி கிடையாது, ஏன்னா நம்மக்கிட்ட நார்மல் இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த பாருங்களா, இது நார்மல். ஓகேங்களா, இது கேட்லாக்கு, இது நார்மல். ஸோ இதுதான் வந்து நம்ம 450 இந்த 420 இந்த ரேஞ்சில் கொடுக்குறோம். இது வந்து கிளிட்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நார்மல் தான். ஆனால் இதில் பாருங்கள், இதுக்கு இது வந்து எட்டவே முடியாது, எண்ணி வச்சாலும் எட்டவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இது தரமாக இருக்கும். ஏன்னா 700 ரேஞ்சில் விற்கிறோம் அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க, ஏன்னா அது அந்தளவுக்கு இருக்கும். நான் உண்மையாக சொன்னேன்னா லோக்கலில் வந்து 600 620 650 இதுக்குள்ளே தான் நம்ம விற்கிறேன். ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் இதே 500, ஏன்னா சொந்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும்ல. பாருங்கள் கலர்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல, இதே பாருங்கள். இது வந்து இதே மாடல் தான் இந்த இது. ஓகேங்களா, இதாக இருக்குல்ல, இந்த கலர் தான் இப்படி வந்திருக்கு. பாருங்கள், இப்போவே 7 ஆச்சு, ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தா 15 போயிடும். பட் நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக வந்து இப்படி சூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சிரமத்தை பார்க்காதீங்க, ஜஸ்ட்டு கொஞ்சம் புஷ் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் சூஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபரில் கிடைக்காது. நான் 100 கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு கவரோடையே காட்டுறேன். ஓகேங்களா, அதே மாதிரி 700 ரேஞ்சில் செல் ஆகக்கூடியது. ஆனால் நான் உங்களுக்கு வெறும் 500 தர்றேன். இதை வந்து நீங்கள் ஒரு 150 வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக ஒரு ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். நல்ல ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் இது முதன்மையானதாக இருக்கும். ஏன்னா இந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்குறது, அதாவது 500 எடுத்து நம்ம 650 700 விற்கிறோம் அப்படின்னா இது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் இது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த மாடல் தான் இது. ஓகேங்களா, இதாக இருக்குல்ல, இதாக இருக்கு. ஓகே ஃபைனல் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஃபுல்லாக 100 சாரீஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.